துர்கா அழாத அம்மா. சின்ன வயசுல உங்க அம்மா இருந்தப்ப உன்னையும் உன் தங்கச்சியும் மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவங்க உங்க பாட்டி தாம்மா. அவங்களுடைய பாசம் எவ்வளவு உயர்ந்ததோ அதே மாதிரி அவங்களுடைய இழப்பை நம்மளால மறக்க முடியாது இல்லையா? ஆனா ஜெமீன் பரம்பரைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குமா, அது சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமா எடுத்துக்கணுமா. ஆமாம்மா, நீ வாழ்க்கப்பட்ட இடம் ரொம்ப பெரிய இடம், அதுக்கேத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கணும். பாட்டி இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போமா. அந்த ஐயப்பன் கிட்ட மனமுருகி மாங்கல்ய பிச்சை கேளுமா, அவ கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாமா. என்ன வரச்சாமி, வீட்டுல இப்படி இருக்கும்போது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்தபத்தம் தீட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா, பாண்டியன் தம்பியை கூட்டிட்டு உண்மையோட ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாமா. யோசிக்காதமா, போயிட்டு வா. அவரு நீ கூட வருவாரா? என்னம்மா அப்படி சொல்ற? நான் வர சொல்றேன். பாண்டியா, நானே வந்துட்டேன் பா. இப்ப என்ன, துர்கா கூப்பிட்டு கோயிலுக்கு போகணும், அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு போறேன். அடாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ இப்படி சொல்லி எதிர்பார்க்கவே இல்லப்பா. நானும் தான்பா எதிர்பார்க்கல. நீங்க இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்ன சௌந்தர்யா எனக்கு அல்பாயுசன் தெரிஞ்ச உடனே என்னை விட்டு ஓடினால, அதை நான் எதிர்பார்த்தனா. எனக்கு அல்பாயுசன் தெரிஞ்ச பிறகும் என்னை கட்டிக்கிச்ச துர்கா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தனா. ஏன்பா, என் பாட்டி இறந்தப்பா ஒரு வருஷத்துக்கு கோயில் போவேன்னு சொன்னோம், நீங்க இவ பாட்டி இறந்த மறுநாள் என்ன கோயிலுக்கு போய் சொல்றீங்களே, எதுக்கு? நான் நல்லா இருக்கணும் தானே? நீங்களே படிப்படியா இறங்கி வரும்போது நான் எதுக்கு அடம் பிடிக்கணும்? வா, கோயில் போயிட்டு வரலாம். சரி, போயிட்டு வாமா. அண்ணே, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜமீன்தார் வீட்டு வேலைக்காரைய கூட்டிட்டு வந்துட்டேன். உயிர் மீது உனக்கு ஆசை இருக்கிறதா? ஆமா. அப்படியானால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன் தலை உனக்கு வேண்டும் என்றால் சின்னம்மாவின் தலைமுடி எனக்கு வேண்டும், அதுவும் கூடிய சீக்கிரமே. கூடிய சீக்கிரமே வேணுமா? அண்ணம்மா தலை வர்றாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத. தலையில இருந்து முடிய பிச்சாது கொண்டாந்து கொடுத்துரு. ஓயே முன்னடா முட்டாள், நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டா உனக்கு சேர வேண்டியதை இவன் கொடுப்பான். எடுத்துக்க, இந்த மண்ட உடல என்னுடைய தான். ஏய், நான் இதை சொன்னேன், தங்கம் தராரா? சீக்கிரம் போய் எடுத்துரு அப்போ. தாயே அநாத ரிட்சகனே சுவாமி சரணமையப்பா. அம்மா துர்கா, இங்க வா. கோயில்ல நீ மனமுருகி வேண்டத நான் கேட்டேன். நீ வேணா மட்டும் போதாதுமா, பாண்டியனும் வேண்டணும். பாண்டியா, இப்படி வா. பாண்டியனை நினைச்சு கவலைப்படாதம்மா. என்ன சாமி சொல்லுங்க? ஐயப்பன் பாண்டியனுக்கு பரிபூர்ண ஆயுளை கொடுப்பான், கவலையே படாத. 18 படிகளின் 18 காவல் தெய்வங்கள் இருக்கு. நீ துர்காவை வழிபடுறவ, அதுல ஒரு படியில இருக்கிறவ துர்கா. அதனால நீ துர்கா விரதம் இருக்கணும். பாண்டி ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கணும். இந்த விரதத்தை நீங்க ரெண்டு பேரும் முறையா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் அந்த மணிகண்ட உங்க மனக்குறையை நிச்சயம் தீர்த்து வைப்பான். விரதம் முடிகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கணும். சின்னஞ்சிறு சிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத பாருங்க பூசாரி ஐயா, நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க, நாங்க இங்க ஆசை கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா எங்களை காப்பாத்த காளியாத்த வருவாளா? நிச்சயமா வருவா. அன்ப தேடி அன்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவ அருளை கொடுக்கிறவ. அது போல ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். ஹரிஹர சிவன்ல பாதி உமையவள், அதனால பார்வதியோட பிள்ளைத்தான் ஐயப்பன். அதனால அவங்க தாயும் பிள்ளையுமா வந்து உங்களை காப்பாத்துவாங்க, கவலையே படாதீங்க. சமயம் ஒரு தடவை நம்ம விதிய மணிகண்ட மறுபடியும் மாத்தி எழுதுவோம், நான் எப்படி நம்புறது? பாண்டியா, விதிங்கிறதே மாறக்கூடிய ஒண்ணுதான். உலகத்துல எல்லாமே மாறக்கூடிய தன்மை உள்ளதுதான். நாள், கோள், நட்சத்திரம் இதை வச்சுதான் ஜாதகம் கணிக்கிறோம். பஞ்சாங்கத்திலே 10 மேல வெவ்வேறா விதவிதமா இருக்கு. ஆளுக்கு ஆள் அது மாறுது. அதே போல ஜாதகம் மாறக்கூடியதுதான். நவகிரகங்களும் அசையும், நகரும், உச்சம் பெறும், ஆட்சி பெறும். ஆனா ஐயப்பருடைய அனுகிரகம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே அசையாம பக்தனுக்கு பரிபூர்ணமா பக்கத்துணையா என்னைக்கு இருக்கும், ஆபத்து காலத்துல உதவி பண்ணும். நீங்க ரெண்டு பேரும் அவனை பரிபூர்ணமா நம்பி அவன் அருளை வேண்டி பூஜை பண்ணுங்க. அவன் அற்பாயுசா தீர்க்காயுசா மாத்தி உன்னை வாழ வைப்பான். நாளைக்கு மறுநாள் நிறைஞ்ச பரிபூர்ண அமாவாசை. அன்னைக்கு நான் இங்க வந்து உங்களுக்கு பூஜை ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க.
உடம்பே சரியில்லையே, எதுக்காக திருதிருன்னு முழிக்கிறா? என்ன வரைக்கும் ஓ மகர ஜோதி பெருமானே சாஸ்தாவே. அதுவா விஷயம்? லட்சுமி அம்மா. ஐயா என்னங்க ஐயா? உன்ன பெரியம்மா கூப்பிடுறாங்க பாரு. இதோ வந்துட்டேங்க ஐயா. துர்கா இங்க வாமா. இதோ வந்துட்டேன். வச்சு சூன்யம் பண்ண பாக்குறான கற்பண்ண. இதுக்கு ஒரு வழி. இது கொண்டு போய் கொடுத்து தங்கத்தை வாங்கிட வேண்டியதுதான். என்ன பெருசா அப்ப மாதிரி பேசுற? அப்படியே தான், அப்படியே வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? இது பரி துளசி, நான் பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானா வளர்த்த காட்டு மரம். வெட்ட நினைச்சா கோடாளி கூட சிக்கிக்கும்.